வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மங்களம்பேட்டிலேருந்து சுஜாதா சுதாகர். இன்றைக்கி சுவாரஸ்யமான ஒருத்தரோட சுவாரஸ்யமான முன்கதை கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய பண்டிதருங்க. அவர் எல்லா வித்தைகளும் தெரிஞ்சவர். அவர் ஜோதிடக்கலை எல்லாத்துலேயும் நிபுணராக இருக்கிறவர். அவருக்கு ஒரு சீடர் இருந்தார். அவரோட பேர் நாராயணன். அவருக்கு 26 வயசு இருக்கும் பொழுது அவர் சகல விதமான கட்டுரைகளையும் அவர் சமஸ்கிருதத்தில் எழுதுகிற அளவுக்கு பாண்டித்யம் நிறைஞ்சவராக இருந்தார். இதை பார்த்த பண்டிதருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் சீடர்கிட்ட ஒரே ஒரு கெட்ட குணம், தான் தான் அப்படின்ற ஒரு கெட்ட குணம் இருந்தது அவர்கிட்ட. இது குருவுக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். இவர் எப்படியாவது ஒரு நாள் திருத்தணும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தார் குரு. ஒரு நாள் குருவோட வீட்டில் ஒரு சிறப்பான பூஜை ஒன்று நடந்துகிட்ருந்தது. அதுக்கு வீடு புற விளக்குகள் ஏற்றி வச்சுருந்தாங்க. அப்போது அங்கே வந்த நாராயணன் விளக்குகளை தாண்டி தாண்டி வந்தார். அப்போது அவருடைய கால் பட்டு ஒரு விளக்கு கீழே விழுந்துடுச்சு. அந்த இடம்லாம் எண்ணெயாயிடுச்சு. அதை பார்த்த குருநாதர், ஒரு பூஜை நடக்கும்போது இப்படி நடந்து போச்சேப்பா, இதை நீ செய்யலாமா, நீ இவ்வளவு படித்து இதனால் என்ன பலன், என்னுடைய சீடன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ இவ்வளோ அலட்சியமாக இருக்கியே அப்படின்னு லேசாக கடிஞ்சிக்கிட்டார். நீ எரியும் விளக்கை தாண்டலாமா, பார்த்தாயா என்ன நடந்துச்சு, உன் வாலிப முறுக்கு இப்படி செய்ய சொல்கிறதா, இரும்பு வளைந்தால் அங்குசமாகி யானை அடக்க உதவும், ஆனால் மனித உடம்பில் உள்ள நரம்புகள் வளையுமானால் செயல்படவே முடியாதேப்பா, அடுத்தவங்களுக்கு பயன்படாமல் இவ்வாறு முறைமீறி நடப்பதற்காகவா நீ இவ்வளவு படித்தாய், அதுவும் என்சீடனாக என கடிந்து கொண்டார். அதை கேட்ட அந்த வினாடியே நாராயணனுடைய அலட்சிய குணம் அகன்றது. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா குருநாதருக்கு வாத நோய் வந்துடுச்சு. அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக முடங்கிடுச்சு. இது நாராயணனோட மனசில் மிகப்பெரிய வருத்தத்தை உண்டாக்குனுச்சு. குருநாதா, அடியனை மன்னியுங்கள், குரு தட்சிணையாக தங்கள் வாத நோயை அடியன் ஏற்றுக்கொள்கிறேன் என கூறிவிட்டு அவரை மும்முறை வலம் வந்து ஆத்மார்த்தமாக சில மந்திரங்கள் சொன்னார் நாராயணன். ஒரு சில நாட்களிலேயே நோயிலிருந்து மீண்டார் குருநாதர். அந்த வாத நோய் நாராயணனுக்கு வந்துவிட்டது. வாத நோயால் நாராயணன் செயல்பாடுகள் முடங்கிடுச்சு. அதனால் தன்னை காப்பாற்றும்படி குருவாயூரப்பனை சரணடைந்து துதிக்க துவங்கினார். அந்த துதிகளின் தொகுப்பே ஸ்ரீ நாராயணம் என்னும் அற்புதமான நூல். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அவர் யாரு, அந்த நாராயணன் அப்படின்றவர் யாரு அப்படின்னு. அவர் தாங்க ஸ்ரீமன் நாராயணத்தை உலகத்துக்கு குருவாயூரப்பனுடைய அருளால் கொடுத்த நாராயண பட்டத்ரி. அவர் தான் இவர். குருவாயூரப்பன் அருளால் நாராயணனின் வாத நோய் முழுவதுமாக நீங்கிடுச்சு. நாராயண பட்டத்ரி ஆனார் அந்த நாராயணன். ஸ்ரீ நாராயணியம் என்னும் இந்த நூலை பாராயணம் செய்பவர்களுக்கு மனநோய் உட்பட அனைத்து நோய்களும் நீங்கி அருள் புரிய வேண்டும் குருவாயூரப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கார். இது கண்கூடா நம்ம அனைவருக்கும் தெரிந்தது. சீடருக்கும் குருவுக்கும் நல்லருள் புரிந்த அந்த ஸ்ரீமன் குருவாயூரப்பன் நம் அனைவரையும் காக்கட்டும். நன்றி.